தோல் நோயின்னு குறிப்பாக இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னு சொன்னா பாடி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு நம்ம கேட்டோம்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே வந்து தெரியும் நமக்கு. ஒரு சிலர் வந்து அந்த சிம்டம்ஸ்க்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த தோல் ட்ரைனஸ்க்காக ஒரு ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா அந்த பிளவுகளுக்காக ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. தோல் உரிகிற தன்மை வந்து குறையிறதுக்காக வெளிப்பிரயோகமாக மட்டுமே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு மட்டுமே அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அதற்குரிய மூல காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணாதவங்களுக்கு என்னாகும்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களோட கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே வந்து அதோட நார்மலாக இருக்கக்கூடிய ஷேப்லேருந்து நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கைகள் நீளமாக இருக்கக்கூடிய விரல்கள் வந்து கொஞ்சம் மடங்கி காணப்படும். அதோடய ஷேப்பே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அனாட்டமிக்கல் பொசிஷனில் விட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் வளைஞ்சு வந்து காணப்படும். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் நம்ம கண்ணுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ங்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே இது அஃபெக்ட் ஆகும். அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸே வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான செல்களையே வந்து ஆரோக்கியமான உறுப்புகளையே வந்து அது அழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால நமக்கு எந்த உறுப்புகளை வேணாலும் நமக்கு பாதிப்படையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே சரி நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு தோல் நோய்கள் மட்டும் கிடையாது, ஒரு உடலில் ஏற்படக்கூடிய சாதாரண அறிகுறிகளுக்கு கூட நம்ம உடனே அந்த மருத்துவரை போய் பார்த்து அதற்குரிய காரணத்தை, அதற்குரிய எதனால் இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக முழுமையாக குணப்பெறும். சிம்டம்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் அந்த நோயோட வீரியமே வந்து ரொம்ப அதிகமாகிறதோட வாழ்நாள் முழுதுமே மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த சோரியசிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இது ஒரு சித்த மருத்துவத்தில் காலாஞ்சக படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால நமக்கு வரக்கூடிய ஒரு நோய். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நல்ல செல்களை வந்து நல்ல செல்களே அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அப்போ செல்களை வந்து பல மடங்கு உற்பத்தியாகி நமக்கு தோள்களின் வழியாக மீன்களின் செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட தோள்களும் பார்த்திங்கன்னா உரிய ஆரம்பிக்கும். அதோடய தோள்கள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நிறைய ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதிலிருந்து ஒரு சிலருக்கு வந்து இரத்த கசிவு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த நேரமும் வந்து அரிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல பேச்சஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த இடத்துலையும் வந்துக்கு நமக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டாக பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து டோட்டலாக மாறும். அதே மாதிரி ஸ்கின்னோட கடினத்தன்மை, அந்த அவங்களுக்கு தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் ஏற்படக்கூடிய நோய். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட நம்மளோட மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். நம்ம ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து என்ன விஷயத்துக்கு வேணாலும் அது தவறான கணிப்புனால அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ மைண்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் ஏதோ அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல செல்களே வந்து பல மடங்கு உற்பத்தியாகி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம சாந்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களும் வந்து சாந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நம்ம அலர்ஜியான உணவுகள் எடுத்தாலோ இல்லை மைண்ட் லெவலில் ப்ரெஷர் கொடுத்தாலோ என்னாகும்னா நம்ம உடலை ஏதோ பாதிப்படையுது அப்படிங்கிறதுனால அது தவறான ஒரு கணிப்பில் அது உடலை வந்து எந்த பாகத்தில் வேணால் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இது முழுமையாக நம்மளோட சித்த மருத்துவத்தின் மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியும். இதற்கு மெயின் காரணம் என்ன? உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள், குறிப்பாக இரத்தத்தில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம சுத்தம் செய்யும் பொழுது நமக்கு சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான தோல் நோய்களும் நம்மளால் குணப்படுத்த முடியும். இப்போது பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லோட மல்டிப்ளிகேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பிளட்டில் வந்து நமக்கு டாக்ஸின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நமக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நோயோட மூல காரணம் வந்து அசுத்தமான ரத்தம். ஸோ அந்த அசுத்தமான ரத்தத்தை நம்ம சுத்தம் செய்வதன் மூலமாக அந்த தோலில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இப்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு 3 மாதத்திற்கு 1 முறை நம்ம பேதிக்கு மருந்துகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம பேதிக்கு மருந்து கொடுப்போம். பட் வீரியம் அதிகமாக உள்ள சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம பேதிக்கு மருந்து கொடுக்குறோம். ஸோ உடலில் வந்து நார்மலான ஒரு ஸ்கின்னே
இல்லாமல் உடல் முழுவதும் தலையிலிருந்து பாதம் வரைக்குமே அவங்களுக்கு அந்த தோல் உரிகிற தன்மை வந்து இருக்கும். நார்மலான ஸ்கின் அவங்க உடலில் எங்கேயுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறை கூட நம்ம பேதி மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த தோலில் உதிர தன்மை எல்லாமே நல்லா அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஒரு 6 மாதத்திலிருந்து 8 மாதம் தொடர்ச்சியான மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தோல் நோய்கள் வந்து நம்ம நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து உணவுகள். ஸோ உணவில் எந்த உணவு சாப்பிடும் பொழுது தோல் உரிகிற தன்மை அதிகமாக இருக்கோ, இல்லை எரிச்சல் அதிகமாக இருக்குது, இல்லை அரிப்புகள் அதிகமாக இருக்கோ, அந்த உணவை அவாய்ட் பண்ணும். இப்போ ஒரு அலர்ஜியான உணவு நம்ம எடுக்கும் பொழுது அந்த மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு தோள்களில் வந்து நமக்கு சிம்டம்ஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம என்ன நினைப்போம்னா தோலில் தான் நமக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் சாப்பிட்ற உணவில் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய உணவுகள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உணவுகள் வந்து அலர்ஜி ஆகுது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் எந்த உணவு எடுக்கும் பொழுது தோலில் பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுதோ அந்த உணவை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும். மைண்ட் வந்து நமக்கு எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு கோபம் பயம்ங்கிறது ஒரு நார்மலான விஷயம். பட் அதையும் தாண்டி ரொம்ப அதிகப்படியாக கோபப்படுறது, இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த தோல் நோய் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நமக்கு சோப்பில் நமக்கு ரொம்ப கவனம் இருக்கணும். ஆல்ரெடி வந்து நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்ம சோப் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே நார்மலாகவே நம்மளோட தோல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மூலிகை குளியல் பொடி கொண்டு நம்ம குளியல் எடுக்கணும். எஸ்பெஷலி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 24 மூலிகை மேற்கொண்டு ஒரு குளியல் பொடி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை கொண்டு குளியல் எடுக்கும் பொழுது ஸ்கின் வந்து நமக்கு அந்த ட்ரைனஸே இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுக்கிறதோட ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கணும். பாடியில் ரொம்ப ஹீட் அதிகமாகும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து தோலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சூரியன் ஒளி. டெய்லி காலையில் ஒரு 20 நிமிஷம் வந்து சூரியன் ஒளியில் இருக்கும் பொழுது தோல் நோய் வந்து நல்லாவே உங்களுக்கு குணமாகிறத பார்க்கலாம். அந்த சன் ரேஸில் இருக்கக்கூடிய அந்த சன் ரேஸில் வந்து நமக்கு தோள்களில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த சோரியாசிஸ் நோய்க்கு நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக அனுபவபூர்வமான நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எல்லா இடத்துலையும் மற்ற மருந்துகள் எல்லாமே மேற்கொண்டு நமக்கு நார்மலான ஒரு ரிசல்ட் இல்லை. மருந்துகள் எடுக்கும்பொழுது நார்மலாக இருக்குது, பட் மருந்துகள் விடும்பொழுது திரும்பவும் அந்த நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு வருவாங்க. மோஸ்ட்டாக வந்து நமக்கு ஃபேஸில் ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தால் கூட நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது நார்மலாக வந்து கேஷுவலான ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, வெளியில் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போக முடியாது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஸோ அது மாதிரி ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க கூட லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஒரு மருந்துகள் எடுத்து ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது அறிகுறிகளும் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக ஒரு 6 லிருந்து 8 மாத காலம் சிகிச்சை எடுக்கும் பொழுது முழுமையான குணம் பெறும். ஸோ பேஷண்ட்ஸே அதை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் உங்களோட மருத்துவமனைக்கு நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்திருக்கோம், சரி நீங்கள் மெடிசன்ஸ் கொடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதே பேஷண்ட்ஸ் அடுத்து ஒரு 15 நாளே வந்து இப்போது முன்னை விட இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா சோரியாசிஸ் அப்படிங்கிற நோய் நம்மளால் குணப்படுத்தவே முடியாது, இது வாழ்நாள் முழுதும் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரோட மனதிலும் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இந்த தோல் நோயை சோரியாசிஸை வந்து நம்ம நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். சித்தர்கள் என்னென்ன மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கோ அதே மருந்துகளை நம்மளோட மருத்துவமனையில் நம்ம மருந்துகள் செய்முறையின் எந்தவித இதுவும் இல்லாமல் சித்தர்கள் என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதே வழிமுறைகளை நம்மளும் பின்பற்றி மருந்துகள் தயாரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட மருத்துவமனையில் எதனால் நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னா நோயோட மூல காரணத்தை நம்ம சரி செய்கிறதுனால தான் நிரந்தர தீர்வு இருக்குது.
நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அனைத்தும் பார்த்துக்கிட்டிங்கன்னா காயக்கல்ப்பு மூலிகைகள். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நரை, திரை, மூப்பு, சாக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேறி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.